அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் குடும்பம் ரொம்ப ஓவராக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வெயிலை சமாளிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இஃப்தார் ரெசிபி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போயாவது நம்ம வந்து வாழைக்காய்க்காண்டி வாழைக்காய் வாங்குவோம், ஆனால் வந்து அது கொஞ்ச நாளில் பழுத்துரும். அந்த மாதிரி பழுத்த பழத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி பழுத்த பழத்தை நம்ம வந்து பனியம் இந்த மாதிரி சுடுவோம். ஆனால் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஏதாவது ஒரு பழச்சாறு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் நமக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. அதுவும் இந்த முந்தம்பழம்லாம் நம்ம உடம்புல வந்து அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும். அதனால் வந்து இந்த பழத்தை நல்லா உரிச்சி எடுத்துக்கிறேன். இது அப்படியே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட போகிறேன். நான் இப்போ போட போகிறது ஃப்ரூட் மிக்சர். ஃப்ரூட் மிக்சர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சால் எல்லாருக்குமே பிடிக்கும். எப்பயுமே சரி, நம்ம ஃப்ரூட் மிக்சர் போட போகிறோம் அப்படின்னா நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம அப்போ தான் ஒரு ஃப்ரூட் மிக்சர் போட்டு நல்லா வந்து மசியல் பண்ணும்போது அது வந்து டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுவோம். எப்பயுமே சரி, நம்ம வந்து வீட்டில் பழங்கள் வாங்கி வச்சுருப்போம், அதுவும் இஃப்தாருக்காக நம்ம ஸ்பெஷலாகவே வாங்கியிருப்போம். அதெல்லாம் சாப்பிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லா பழத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே மறந்துருப்போம், அப்புறமேட்டுக்கு நல்லா கனிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற பழத்தை வச்சு நம்ம வந்து ஃப்ரூட் மிக்சர் போட்டுக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃப்ரூட் மிக்சருக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். அதில் வந்து ஒவ்வொரு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த பழச்சாரை வந்து இங்கே கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இதை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கடையில் ஒரு ஃபேமஸான ஃபுட்டாக இருந்துச்சு இது. அதாவது பழைய கடையில் இப்போ வந்து நாங்கள் செய்கிறதில்ல. அதை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பழத்தில் போடவே கூடாத பழங்கள் அப்படின்னா, நம்ம போடக்கூடாத பழங்கள் சப்போட்டா பழம், அப்புறம் கொய்யா பழம், பப்பாளி பழம். இந்த மூணு பழத்தையும் தயவு செய்து போடவே போடாதீங்க. ஏன்னா நுரைச்சி வந்துடும். நீங்கள் அப்போ செஞ்சு குடிக்கிறதுனா மட்டும் அந்த பழங்களை போட்டுக்கோங்க. நம்ம வந்து வச்சு குடிக்கணும் அப்படின்னா இந்த மூணு பழத்தை மட்டும் போடாதீங்க. இதில் போடக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை, மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பலாப்பழம் சேர்க்கலாம், மாம்பழம் சேர்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அது இல்லை அப்படிங்கிறனால நான் உள்ளது பழத்தை வச்சே அப்படி மேனேஜ் பண்ண போகிறேன். எப்பயுமே பழங்களை வந்து நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் அது ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா நமக்கு வந்து விருப்பமாக இருக்காது. அதனால கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டோம்னா அது ரொம்ப கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நான் வந்து ஃபுட் கலர் ஒரு ரோஸ் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு விட்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விட பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நல்லா அப்படியே ஒரு ஜாம் மாதிரி வந்துடும். இந்த ஜாமில் வந்து நம்ம தேவையான அளவு லைட்டாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு போடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக தான். அதில் வந்து இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது பழங்கள் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தான் இதில் வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரூட்டி டொட்டி இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நட்ஸ் எதுவும் நீங்கள் சேர்க்கணும் விருப்பமாக இருந்துச்சுனாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து அத்திப்பழம், அதுக்கப்புறம் ட்ரைட் சீட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி போட்டிருக்காது, பேரிச்சம்பழம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து மஸ்கட் பேரிச்சம்பழம் அப்படிங்கிறனால நமக்கு கட் பண்ண வராது. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு மூணாக மட்டும் பிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நாங்கள் முன்னாடி பெரிய பெருசாக போட போகும்போது அதுக்கு தனியாக ஒரு மிஷின் வச்சுருப்போம். அந்த மிஷினை வச்சு தான் இந்த ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம கைகளால் பிணைஞ்சு விட முடியாது, அப்போ கைகள்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் நான் வந்து ரெண்டு மூணு ட்ராப் கொடுக்குறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டு, அந்த ஃபேவரான டேஸ்ட்டே அப்போ தான் வரும். ஆனால் வந்து நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பைனாப்பிள் எசன்ஸை மட்டும் நான் வாங்க மறந்துட்டேன். அதனால் வந்து இந்த ரோஸ் எசன்ஸை நான் போட்டிருக்கேன். இதுவும் வந்து பேஸ் சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த திராட்சைகள்லாம் உடஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இதுவும் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிச்சான ஃபீலை கொடுக்கும். எல்லாத்துக்கும் தாண்டி ஒரே ஒரு பொருள் போட்டால் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது டைமண்ட் கல்கண்டு. அந்த டைமண்ட் கல்கண்டு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. அடுத்ததை நான் ரெடி பண்ண போகிறது தர்பூசணி. வந்து நான் வாங்கிட்டு வந்தது அது பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது நல்லா ஐஸ் விளைய வச்சுருங்க. ஏன்னா வந்து இந்த ரெசிபியை வந்து அந்த ஐஸ் விளைஞ்சிருந்தால் தான் நல்லாவே இருக்கும்.
அதனால் வந்து இந்த தர்பூசணியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரூட் மிக்ஸ் இருக்குது, தர்பூசணி போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து ஃப்ரூட் மிக்சரை ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது தர்பூசணி ஜூஸ். இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தர்பூசணி எப்பயுமே சரி ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும். அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே சரி ஈவனாக கட் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து விதைகள்லாம் இருக்குமா அதெல்லாம் நம்ம வந்து கைகளால் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா வந்து விதைகள்லாம் நமக்கு குடிக்கும் போது அந்த ட்ரிங்கில் இருக்கும்போது நல்லாவே இருக்காது. அதனால் வந்து விதைகளை மட்டும் எடுத்து தனியாக போட்டுருங்க. எப்பயுமே சரி ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தர்பூசணிலாம் வச்சு பண்ண போகிறோம்னா அது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும். இதில் வந்து ஒரு டம்ளர் குடித்தாலே போதும் அந்த பாடி சூடை வந்து அப்படியே தணிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த தர்பூசணியுடைய எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நான் வந்து பால் நல்லா கெட்டி ஆக்கின பாலை எடுத்து ஊற்றிக்கிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா கெட்டி பண்ணது. இதை அப்படியே எடுத்து நான் வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். காய்ச்சவேனான்னு கேட்டால் காய்ச்சல மாட்டேன். இது வந்து பதப்படுத்தப்பட்ட பால் அப்படிங்கிறனால நான் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீனி இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் அளவு நீங்கள் ஜீனி போட்டுக்கோங்க. பழமும் வந்து இனிக்கும் அப்படிங்கிறனால பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. எப்பயுமே சரி நம்ம வந்து ஒரு பழசாரோ இல்லாட்டா வந்து ஒரு ரோஸ் மில்கோ பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரீசரில் அந்த பாலை வந்து கெட்டி பண்ணுறதுல தான் இருக்குது அதோடய டேஸ்ட்டு. ஏன்னா வந்து அந்த கெட்டியான தன்மை இருக்கும்போது கூலிங் நல்லா இருக்கும். அந்த ஹையில் இருக்கும்போது தான் அந்த ரோஸ் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிலே அப்படியே க்ரீமி டெக்ஸ்டர் மாதிரி வரும். அது பார்க்கும்போதே இப்போ அவங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த இந்த ஃப்ரீஸ் பண்ண தர்பூசணி தூக்கி அதில் போட்டுடலாம். இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம இஃப்தாருக்கு செஞ்சு சாப்பிட்றனால நம்ம உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சம்மர் சீசன் வெயிலே தெரியாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எனர்ஜியாகவும் இருப்போம், நீர்ச்சத்து குறையாமல் நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். எப்பயுமே சரி நீங்கள் வந்து ஒரு சம்மரில் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி குடிங்க. இதில் வந்து ஃப்ரூட்டி டூட்டி இதெல்லாம் வந்து நான் நல்லா சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்டி டூட்டி பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரிங்கோட பேர் ரோஸ் மில்க் தர்பூசணி. இந்த தர்பூசணி ரோஸ் மில்கை நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். எப்பயுமே சரி இஃப்தாருக்கான முன் ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கலக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னால் அது பாதாம் பீசன். நல்லா ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நான் எங்கள் குட்டீஸ்கில் அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க அப்படிங்கிறனால நான் அதை சேர்க்கலை. அதுக்கப்புறம் நான் வாங்கின ஐஸ் க்யூப்பில் வந்து ஐஸ் ஊற்றி வச்சுருந்தேன். சரி அதை வந்து போய் எடுத்து பார்த்துலாம் சொல்லிட்டு எடுக்க வந்தேன். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வாங்கின விஷயங்களில் சில விஷயங்களை காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரூட் மிக்சர்லையும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இந்த ரோஸ் மில்க்லையும் சேர்த்துடலாம். எப்பயுமே சரி ஐஸ் நல்லா ஜில்லுன்றதாக தான் ரோஸ் மில்க் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால நான் வந்து தண்ணி ஊற்றாமையே வந்து பாலை வந்து ஊற்றி செஞ்சுருப்பேன். எந்த அளவுக்கு ஐஸ் போடுறோமோ அந்தளவுக்கு அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட் மிக்சர்லையும் ஐஸ் கலந்துக்கலாம். இதே நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அதை ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஐஸ் க்யூப் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. குட்டீஸ்கள் பானிபூரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கான தேவையான நம்ம வந்து பானி தண்ணி ரெடி பண்ணிடலாம். 2 கொத்து மல்லியில் 2 கொத்து புதினா, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிற வேண்டியதான். வெங்காயத்தை நறுக்கி அது உள்ளே போட்டுற வேண்டியதான். அதோட பானி தண்ணி ரெடி. இப்போ பானிபூரியை நம்ம பொறிச்சாச்சு. இப்போ இஃப்தார் வந்து நம்ம நோன்பு துறக்க ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே சரி நோன்பு துறக்க முன்னாடியே நம்ம வந்து துவா கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன துவா கேட்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விசாலமான ரிஸ்கை கொடுக்கட்டும் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து துவா செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் ரிஸ்குகளை வழங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த இஃப்தார் வந்து நமக்கு சூப்பராகவே சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த ரோஸ் மில்க் கூட குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாசாவும் கலக்கி வச்சுருந்தேன். அதையும் வந்து மாசா டேங்கையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
நம்ம குட்டீஸ்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் சொன்னால் அது பானிபுரியாக தான் இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம வாங்கி வீட்லேயே பொறிச்சு கொடுத்துடலாம், டெய்லி நம்ம கடையில் வாங்க முடியாது அப்படிங்கிறனால வீட்லேயே பொறிச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி வீட்டில் பொறிச்சாச்சு. இதோடு இந்த இஃப்தார் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் மிக்சரையும் இந்த ரோஸ் மில்க்கையும் சேர்த்து குடிக்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கடைகளில் வாங்கும்போது எந்த ஒரு ரிச்னஸ் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ரிச் ஃபீல் இது கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பானிபூரி காலையிலேயே பொறிச்சு வச்சாச்சு. ஏன்னா வந்து அந்த டயத்தில் பொறிக்கும் போது நம்ம குட்டீஸ்களுக்கு சாப்பிட்டு போல ஆசை வரும். அதனால வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் பானிபூரிலாம் பொறிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பானி தண்ணியோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் எதிர்பார்க்காத விதத்தில் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் பானி தண்ணி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரியில் மாதுளம்பழம் அப்புறம் ஃப்ரூட் மிக்சர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இனிப்பு பானிபூரியாக சாப்பிட்டாங்க. உங்களுடைய பானிபூரியை நீங்கள் என்ன விதத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் அது நீங்கள் சாப்பிட்ட மாதிரி தான். இந்த இஃப்தாரில் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கலாம். பானிபூரி பொறிச்சதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே மறந்துட்டோம். காலையில் வந்து எங்களுக்காக சுழியம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி இதை எடுத்து சாப்பிடலாமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசனை வருது. ஆனால் வந்து பானிபூரி சாப்பிட்டதில் எங்கள் வயிறு ஃபுல்லாகிடுச்சா, அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் வச்சிடறேன். லேட்டாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.